ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ஆரோக்கிய குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குழந்தைன்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி அதிகமாயிட்டு வருது. ஸோ இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு முதல்ல என்ன காரணங்கள்ன்றது பார்க்குறத விட இப்போது ஆண்களுக்கு வருதா பெண்களுக்கு வருதான்றது தான் நம்ம முதல்ல முக்கியமாக இதில் வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக ஆண்களுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு வேண்டியது ஒரே ரிசல்ட்டு, ஒரே ஒரு வேலை மட்டும்தான். ஆனால் பெண்ணுன்னு வரும்போது தான் நிறைய உடல் உபாதைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். அப்போ பெண்ணுக்கு என்ன மாதிரிலாம் உடல் உபாதைகள் வரும்னு பார்த்திங்கன்னா முதல்ல மாதவிடாய். ஏன்னா ஒரு பெண் அண்டத்தில் இருந்தால் தான் பிண்டத்தில் நம்மளுக்கு வந்து வரும்ன்றது சித்தர்கள் நம்மளுக்கு வந்து கூறியிருக்கிற பழமொழி. அப்போ அண்டம் சொல்கிற அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி மாதம் மாதம் அவங்களுக்கு சரியாக நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு பாதி வந்து அதுவே ஒரு நமக்கு ஒரு பதிலாக இருக்கும். ஆனால் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க சரியாக வரலைன்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கு அதுதான் முழு காரணமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு. நிறைய பேர் ப்ரீயட்ஸ் கரெக்டாக வரும், மாதம் மாதம் ப்ரீயட்ஸ் வரும், பட் ஆனால் அவங்க உடம்புல தைராய்டு இருக்கும். அப்போ தைராய்டில் என்ன மாதிரி தைராய்டு, ஹைப்போ தைராய்டா ஹைப்பர் தைராய்டா? இப்போ குறை தைராய்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஹைப்பர் தைராய்டை கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி நம்ம ஹை பிபி வந்தால் சடனாக நிறைய மெடிசன் கொடுத்து ஆங்கில மருத்துவத்தில் டக்குன்னு பண்ணுறாங்களோ, ஆனால் குறை அழுத்தம் வரும்போது நம்முடைய மூளை நரம்புகள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட எப்படி அதிகமாக இருக்குது. இதனால் ஸ்ட்ரோக்கு கூட நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி ஒரு சைலண்ட் கில்லர் தான் இந்த குறைவாக வர்றது எல்லாமே சப்கான்ஷியன்ஸ் மைண்டில் வர சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்னால் வர்றது தான் இந்த குறை எல்லாமே. அப்போது தைராய்டுக்கு அவங்க முறையாக மருந்து எடுத்துக்கிட்டு அவங்க முறையாக மாதவிடாய் சுழற்சியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் டாக்டரால் கண்டிப்பாக இதுக்கு வந்து நல்ல ஒரு வழிமுறையை அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க இந்த தைராய்டு மாத்திரையே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட மாட்டாங்க. ஒரு நாள் போடுவாங்க, ஒரு நாள் போட மாட்டாங்க. ஆனால் மருத்துவரை அணுகும் போது நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், அப்படி கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா T3 TSH எப்படி அவங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லாமல் போகும். அப்போது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா தைராய்டும் நம்ம உடம்புல, ஏன்னா நம்ம உடம்புல இருக்கல LSH-உம் FSH-உம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த தைராய்டினுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். அப்போது இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு தைராய்டும் ஒரு காரணம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற உணவுகள் அதிகம் எடுத்து, அதாவது எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை நிறைய எடுக்கும்போது ஹார்மோன் இன்பேலன்ஸ், அந்த ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மூக்கஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். மூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு விந்து தன்னுடைய அண்டத்தில் போய் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும். அப்போது அந்த உடம்புக்கு தேவையான உணவை தவிர்த்து தேவையில்லாத குப்பைகளை எடுக்கிறதுனால ஹார்மோன் இன்பேலன்ஸ் இதனால் அவங்க உடம்புல நடக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஹார்மோன் இன்பேலன்ஸ் வரவங்க எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சு நேரமின்மை காரணமாக வெளிப்புற உணவுகள் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே சாப்பிட்ற உணவை தவிர்த்து வெளியில் சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், அதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் அதுதான் சரின்னு அவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளோட உணவு பழக்கத்தையும் நம்மளுடைய தூக்கத்தையும் நம்ம சரியாக பண்ணாலே இந்த குழந்தையின்மை பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து எளிமையாக வெளியில் வரலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க. சுத்தமாக தண்ணியே வந்து எனக்கு தாகம் எடுக்கலை, தண்ணி தான் மெயின் நம்ம உடம்புல எல்லா விஷயங்களையுமே சரி பண்ணுறது. ஸோ அவங்க தண்ணி எடுக்காததுனால மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு குழந்தையின்மையும் குழந்தைய கர்ப்பத்தில் ஒரு பொண் தாங்குறாங்கன்னா அந்த வயிற்றில் வளர சிசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலக்குடல் வந்து தாய்க்கு சுத்தமாக இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் போதும் சரி ஜனிக்கும் போதும் சரி அந்த குழந்தை ஒரு நோயற்ற ஒரு குழந்தைய அந்த கர்ப்பத்தில் வந்து வளரும். தாய்க்கே மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துக்கிட்டு குழந்தை வயிற்றில் வளர்ந்ததுன்னா, அதாவது எப்படி சொல்கிறதுனா குழந்தை பிறந்த உடனே நீல நிற கலர் வர்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஒரு முறையான ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு அதை சரி பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஓடிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்குன்றது ஆராயறதுக்கே இன்னைக்கு மக்களுக்கு டைம் கிடையாது. ஸோ மலச்சிக்கல் வயிற்றில் இருக்கும்போது கர்ப்பம் தரிக்கிற பெண்கள் குழந்தை வெளியில் வரும்போது ப்ளூ கலராக இருக்குது, இதுவும் ஒரு காரணம். அதனால தான் சித்தர்கள் வந்து சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெண் பூப்படைந்து திருமண வாழ்க்கைக்கு போகிறாங்கன்னா முதல்ல அவங்களுடைய உடம்புல இருக்க எல்லா கழிவுகளையுமே அவங்க சுத்தம் பண்ணால் மட்டும்தான் ஒரு குழந்தைய வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தைய வந்து
அவங்களால பெற்றுக்க முடியும். அந்த ஆரோக்கியமான குழந்தைய அவங்க வயிற்றுல வச்சிக்கிறதுக்கு நீங்கள் என்னதான் ஆங்கில மருத்துவத்தை நாடி வந்தாலும் நம்மளோட உடல் சுத்தியும் அகசுத்தியும் இல்லைன்னா இந்த உடல்ல இருக்கிற குழந்தை வயிற்றுல தங்கிறது நமக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அது ஒரு நோயுள்ள ஒரு குழந்தையா தான் நம்மளுக்கு வந்து வளரும். அதனால தான் நம்ம குழந்தையின்மை பிரச்சனைக்கு போகும்போதே அணுகிற மருத்துவர் முதல்ல மலக்குடலை சுத்தம் பண்ணி அவங்க உடம்புக்கு தேவையான தண்ணி சத்து, அவங்களுக்கு தேவையான நார் சத்து இதெல்லாம் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உடம்புல தைராய்டு இருக்குதா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குதா, அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக பாரம்பரியமாகவும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அதாவது திருமணமாகி வீட்டுக்கு வர பெண்கள், தன் வீட்டில் இருக்க மாமியார் மாமனார் இவங்களுடைய பராமரிப்பில் வளர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதை தான் வீட்டில் இருக்க முன்னோர்கள் வந்து செய்வாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அதற்கான சூழ்நிலை குறைவாக ஆனதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வருது. அப்போது முதல்ல நம்ம சொன்ன மாதிரி மாதவிடாய் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த மாதவிடாய் பிரச்சனை எனக்கு மாதம் மாதம் வரலன்றது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர், அதாவது ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி தலைக்கு ஊற்றிக்குவாங்க, 15 நாளைக்கு ஒரு வாட்டி தலைக்கு ஊற்றிக்குவாங்க. அப்படி உடம்புல இருக்க ரத்தம் அவங்க உடம்புல போயிட்டே இருந்ததுன்னா அவங்க வந்து ரத்த சோகைன்ற அனிமிக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்க உடம்புல வந்துடும். அப்போ அவங்களால சிசுவை தாங்கிக்க முடியாததுனால தான் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ரெண்டு மாதத்தில் அபார்ட் பண்ணுறதுக்கு அவங்களே வழிவகுத்துக்கிறாங்க. ஒரு குழந்தை வயிற்றில் வளர்கிறதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் அது வளர்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு பெற்றுக்க முடியும். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மருத்துவரை நீங்கள் நாடி உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி குழந்தைன்மைக்கு நிறைய டெஸ்டெல்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இயற்கையான முறையில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம குழந்தைய நம்மளால் உருவாக்க முடியும். அப்போது சின்ன சின்ன அட்வைஸ் தான். இப்போ சித்த மருத்துவத்தை இருந்தாலும் சரி நம்மளுடைய உணவே மருந்தாக இருந்தாலும் ஒரு பெண் மாதவிடாய் வரலை. அப்போது முதல்ல மாதவிடாய் 28 நாள், அதாவது 27 நட்சத்திரம் முடிஞ்சு 28வது வரது தான் நம்மளுடைய மாதவிடாய் சுழற்சின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 28வது நாள் ஒரு பெண் பூப்பை அடையணும். அப்போது முட்டை அவங்களுக்கு ரெப்சர் ஆகலை, முட்டை உடையலன்னா எப்படி மாதவிடாய் அவங்களுக்கு வந்து வரும்? அப்போ அந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக வரணும்னா அவங்களுக்கு முதல்ல உடம்புல ரத்தம் இருக்குதா? நீங்களே சுய பரிசோதனை நிறைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய சுய பரிசோதனையை செய்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போது சுய பரிசோதனைன்றது என் உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்குது அதை நீங்கள் முதல்ல செல்ஃபாக நீங்கள் போய் ஒரு பரிசோதனையில் நீங்கள் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்புல 14 இருந்ததுன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு குழந்தையை வந்து பெற்றுக்க முடியும். அப்போ அந்த 14 இருக்கிற ரத்தத்தை உடம்புல மாதம் மாதம் வருதா இல்லை மாதத்தில் 2 வாட்டி வந்து வேஸ்ட்டாக போதுன்றதை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கணும். அடுத்தது வந்து இப்போ என்ன, ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தாலும் நம்மளால் வந்து ஹார்மோன் வந்து நம்மளுக்கு இன்பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கு கூடுமான வரைக்கும் அவங்கவுங்க மதத்தில் இருக்கிற கடவுள்களை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ நீங்கள் போயிட்டு வந்தாலே நம்முடைய மன அமைதின்ற அந்த விஷயம் வந்து நமக்கு எளிமையாக கிடைச்சிரும். எதுவாக இருந்தாலும் மலச்சிக்கல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கவே கூடாது. மலச்சிக்கல் இருந்தாலே நம்மளால் ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கிறதுக்கு அந்த குடல் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலம். அப்போது மலச்சிக்கல் காலையில் எழுந்தால் அவங்க வந்து மலம் வந்து எளிமையாக போயிடணும். அப்போ அந்த மலம் காலையில் எளிமையாக போயிடணும்னா ராத்திரி படுக்கும் போதே உங்களால் முடிஞ்சால் கடுக்காய் பொடி இருந்ததுன்னா, அதாவது மாத குழந்தையின்மை பிரச்சனைக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உடலில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணுற விஷயங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து ஆலோசிச்சுக்கிறோம். அப்போது உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா நீங்கள் ராத்திரி படுக்கும்போது கடுக்காய் 2 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் உலர்த்திட்டு படுத்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு மலம் வந்து சரியாயிடும். இந்த மலம் உங்களுக்கு சரியாக போதான்றதை நீங்கள் 1 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியும். ஒரு நாள் கடுக்கா பொடி சாப்பிட்டுட்டு மறுநாள் மோஷன் வரல, 2வது நாள் சாப்பிட்டா வந்து அந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பதில் வந்து அதில் கிடைக்காது. அடுத்தது கண்டிப்பாக குழந்தையின்மை பிரச்சனைக்காக முயற்சி எடுக்கிறவங்க உடற்பயிற்சி மிகவும் அவசியம் செய்யணும். உடற்பயிற்சின்றது பெரிய விஷயம் இல்லை, உங்களால் முடிஞ்சால் வீட்டிலேயே வேலை பார்க்குற விஷயங்களையும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை இரவு
நேரங்களில் ஒரு நடைப்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனம் வந்து நல்லா சுத்தி அடையும். அதை விட நீங்கள் சிறப்பாக யோகாவில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி வந்து உடம்புல இருக்க 7 சக்கரங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறது யோகாவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் யோகா பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் குறைவாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ரத்தம் குறைவாக இருந்ததுன்னா மாதுளை பழம் நிறைய எடுத்துக்கலாம். மாதுளை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கோ உங்கள் உடம்புல ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கும். அத்திப்பழம் எடுத்துக்கலாம். இதே ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போம் கவுண்டிங் கம்மியாக இருக்குதுன்னா அவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை எடுக்கலாம். பசலைக்கீரையில் நிறைய ஆற்றல் சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ ஆணுக்கு எடுக்கும்போது பசலைக்கீரை எடுத்துக்கலாம். காணாவழையினுடைய அந்த பருப்பு கூட்டு போட்டு சமைச்சு சாப்பிடலாம். கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம். அத்திப்பழம் காஞ்சது எடுத்துக்கலாம். திராட்சை எடுத்துக்கலாம். அதாவது இதெல்லாம் ரத்தத்தையும் விந்து அணுக்களையும் கூட்டுற ஒரு அருமையான ஒரு மருந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் தண்ணி குடிக்கணும். 20 கிலோ இருந்தாங்கன்னா 1 லிட்டர் தண்ணி. இப்போ நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் முறையாக குடித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதிலெல்லாம் உங்களுக்கு சரியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு மருத்துவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய இந்த குழந்தையின்மை பிரச்சனையை வந்து நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.